ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருந்த குடும்பத் தலைவர்களுக்கான மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை எப்போது கொடுக்கப்படும், குடும்பத் தலைவர்களுடைய இடத்தில் தற்போது கணவர்களுடைய பெயர் இடம்பெற்று இருந்தால் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படுமா அப்படின்ற சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தேர்தல் அறிக்கையில் திமுக குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்தது. திமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதம் ஆகிவிட்ட நிலைமையில் அந்த தொகை எப்போது வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வராங்க. இன்னொரு புறம், 1000 ரூபாயை பெற ரேஷன் கார்டுகளில் குடும்பத் தலைவர்களாக இருக்கும் கணவர்களுக்கு பதிலாக குடும்பத் தலைவிகளாக மனைவி பெயர்களை மாற்றும் போக்கு தற்போது அதிகரித்து வருகிறது. பல மாவட்டங்களில் உணவுப் பொருள் வழங்கல் அலுவலகத்தில் இதற்காக மனுகள் தற்போது குவிந்து வருது. இது போலவே ஆன்லைனிலும் குடும்பத் தலைவர் நிலையை மாற்ற பலரும் தற்போது முயன்றதால் சர்வர் முடங்கியது. கடந்த 3 மாதங்களாகவே இந்த காட்சிகள் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. ரேஷன் கார்டுகளில் குடும்பத் தலைவர் அந்தஸ்தில் பெண்கள் இருந்தால் மட்டுமே 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தகவல் பரவியதால் இது போன்ற காட்சிகள் தற்போது அரங்கேறி வருகிறது. இது போன்ற செய்திகள் மீடியாக்களில் வந்தபோதும் அரசு இது பற்றி எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இந்த நிலைமையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இது தொடர்பாக தற்போது விளக்கம் அளித்திருக்காங்க. தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் சக்கரபாணி பேசுகையில், குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் பற்றி விரைவில் முதல்வர் அறிவிப்பை வெளியிடுவார். இந்த திட்டத்துக்காக ரேஷன் அட்டைகளை மனைவி பெயருக்கு மாற்றம் செய்யும் வேலையை தற்போது பல பேர் முயற்சிக்கிறாங்க. அது தொடர்பாக இசேவை மையங்களில் காத்திருப்பதாகவும் தகவல் வெளிவருகிறது. இது குறித்து யாரும் பீதி அடைய வேண்டாம். இந்த திட்டம் பற்றி உரிய நேரத்தில் முதல்வர் அறிவிப்பை வெளியிடுவாங்க. அனைவருக்கும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை கிடைக்கும் அப்படின்னு தற்போது அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இவங்க தற்போது இந்த முக்கியமான தகவலை வெளியிட்ட பிறகுதான் பல பேர் தற்போது நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. 15 ஆகஸ்ட் அதாவது சுதந்திர தினத்து அன்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அறிவிப்பை வெளியிட்டு அந்த திட்டத்தை துவங்கி வைப்பாங்க அப்படின்னு தற்போது எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.